அஸ்ஸலாமு வணக்கம், வெல்கம் டு அஜய் கார்னர். நாம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து ஒரு நாலு விஷயங்கள். அதுல ஒண்ணு வந்துட்டு ஒரு அன்பாக்சிங், அண்ட் ரெண்டாவது X65, மூணாவது செக் டேம் பத்தி பார்க்க போறோம், அண்ட் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணின அட்டூழியர்கள் பிஹைண்ட் சீனா பார்க்க போறோம். ஸோ எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோக்னட் ஸ்கிராப்பர் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கலாம். இது என்னவா ஆக போகுதுன்னு பாருங்க. எவ்வளவு சூப்பரா தேங்க துருவுறான் பாத்தீங்களா? அவ்வளவுதான், வேலை முடிஞ்சதும் சேம் அதே மாதிரியா எல்லாமே ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு உட்கார்றதுக்கு சூப்பரான ஸ்டூல் ரெடி. இனி அடுத்தது X65 பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்காக ஒரு நாலு முட்டையை எடுத்து வச்சுருக்காங்க, ஆனால் அதை நல்லா ஒடிச்சு ஊற்றிடலாம் ஒரு பவுலில். இனி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் குறுமிளகு பொடி, அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடித்து எடுத்துடலாம் முட்டையை. இனி அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இனி இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த முட்டையை வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்காக இட்லி சட்டியில் தண்ணி வச்சுருக்காங்க, அது நல்லா கொதிச்சு வந்ததும் இட்லியோட தட்டில் பார்த்திங்கன்னா ஆயில் தடவி வச்சுருக்காங்க, அதில் ஊற்றி எடுக்க போகிறோம். உங்களுக்கு இட்லி தட்டில் ஊற்ற வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இட்லி சட்டியில் இருக்கிற அந்த தண்ணிக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை இறக்கி அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் முட்டையை ஊற்றிடுங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரே இதில் வந்துடும். பட் இங்கே என்னோடய சிஸ் பார்த்திங்கன்னா இட்லியோட ஷேப்புக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனாலேயே வந்துட்டு இட்லி தட்டில் ஊற்றுறாங்க. இனி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் போதும், அது நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம முட்டையை பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இனி எடுத்து இதை கட் பண்ணி எடுக்கணும். ஒரு ஒரு பீஸை வந்து ரெண்டாக கட் பண்ணணும். இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் சாரி, ஃபஸ்ட்டு அது இன்க்ரீடியன்ஸ் காட்ட மறந்துட்டோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு 65 மசாலா இல்லைன்னா சில்லி பொடி போட்டுக்கோங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, மைதா ஒரு டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சூடான எண்ணெயில் இப்போ நம்ம பொறிக்க போகிறோம். இதே மாதிரியே வந்துட்டு எல்லா பீசஸும் பொறிச்செடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய X65 ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது கூட டொமேட்டோ கெச்சப்போட நம்ம சாப்பிட போகிறோம். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்னோடய ட்வின் சிஸ் வந்து ரெடியாக இருக்காங்க. ஒருத்தவங்க பேர் ரியா, இன்னொருத்தவங்க பேர் ரெஃபா. ஆனால் இவங்க இதை ரெடியாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. என்னடா இவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு கிச்சனில் வந்து ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு தான் வந்து டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இனி நாங்களும் ட்ரை பண்ண போகிறோம் உங்களுக்காக. இது வந்து மார்னிங் அடித்ததும் வந்து டெரஸுக்கு மேலே போய் உங்களுக்கு அந்த மார்னிங் வியூ எப்படி இருக்கும் அது அங்கே இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கலான்னு சொல்லிட்டு எடுத்தது. ஸோ ஹெட்செட் இருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளிலும் வந்து தோட்டம் மரம் செடி கொடின்னு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. என்னதான் வச்சுருந்தாலுமே வந்துட்டு சூடு தாங்க முடியலைங்க கேரளானாலே. ஆனால் நம்ம தமிழ்நாடு போல் எப்படியுமே வராது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா செக் டேம் சொல்லிட்டு ஒரு டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். Feb 14. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினச்சி போயிட்டுருக்கோம். அண்ட் போகிற வழியில் தான் வந்து ராமகிருஷ்ணா ஆசிரமம் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துலேயே போய் அங்கே ரீச் ஆயிடுவோம். வந்துட்டோம். ஸோ அங்கே லாங்கில் தெரியறது தான் வந்துட்டு செக் டேம். அங்கே தான் இப்போ போகணும். ஆனால் இங்கே தான் வண்டி பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் இனி போகணும். ஏன்னா ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் டேம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 4:30 இருக்கும். அந்த டைமில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இனி அந்த இடத்துக்கு தான் ரீச் பண்ணோம். ஸோ இனியுமே வந்து கொஞ்ச தூரம் போகணும். வந்துட்டோம். நம்மளுடைய செக் டேமுக்கு ஏற்றிட்டோம். நம்ம தண்ணியில் இறங்கிடலாம். அதுலயே பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அவ்வளோ கிளியரா இருக்கு பாருங்க. நம்ம டேமுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஒரு கோபுரம் மாதிரி, அதுதான் இது. இப்ப வந்து பக்கத்துல இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, நம்ம மெஸ்ஸி கூட விளையாட போகிறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:00 இருக்கும். ஸோ சூரியன் வந்து மறைய போகிற டைம். அண்ட் அவ்வளவுதான். இப்போ கேரளாக்கு பாய் பாய் சொல்லிட்டு தமிழ்நாடு கிளம்பிட்டு இருக்கோம். என்னதான் ஆனாலுமே நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு தாங்க. ஸோ ரிட்டன் வந்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிஹைண்ட் சீன்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓகே, ரெடி, 1, 2, 3 ஸ்டார்ட். ஸ்டார்ட். ஓகே.
பெப்பர் அடியது. இது லாஸ்ட் ட்டோ. ஓகே இப்போ ஸ்டார்டிங். Rjcornor.